அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி ஈரடி குரலில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறள் என்னும் உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்து சொன்னவர்தான் திருவள்ளுவர். உலகளாவிய தத்துவங்களை கொண்ட திருக்குறளை படைத்து உலக இலக்கிய அரங்கில் தமிழ் மொழிக்கென்று ஓர் உயர்ந்த இடத்தை நிலைபெற செய்தவர். இவர் உலக மக்களால் தெய்வ புலவர், பொய்யில் புலவர், நாயனார், தேவர், சின்னாப்போதர், பெருநாவலர், பொய்யாமொழி புலவர் என்றெல்லாம் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அவர் எழுதிய திருக்குறள் வாழ்வியலின் எல்லா அங்கங்களையும் இனம், மொழி, பாலின பேதங்களின்றி காலம் கடந்தும் பொருந்துவது போல் கூறியுள்ளதால் திருக்குறளை சிறப்பிக்கும் விதமாக உலக பொதுமறை, முப்பால், ஈரடி நூல், உத்திரவேதம், தெய்வ நூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம் போன்ற பல பெயர்களால் சிறப்பித்து அழைக்கின்றனர். அத்தகைய சிறப்பு மிக்க திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் உலக இலக்கிய அரங்கில் அவர் படைத்த சாதனைகளை பற்றி பார்க்கலாம். திருவள்ளுவர் அவர்களின் பிறப்பு மற்றும் பிறப்பிடத்திற்கான சரியான சான்றுகள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அவர் கிமு 31 பிறந்திருக்கிறார் என்றும், மதுரையில் பிறந்ததாகவும், சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்ததாகவும் சிலரும் கூறுகின்றனர். மேலும் அவர் ஆதி பகவன் என்ற பெற்றோருக்கு பிறந்ததாகவும் சிலர் சொல்கின்றனர். ஆனால் இதுவரை இவை எதுவுமே உறுதிப்படவில்லை. திருக்குறளை எழுதி உலக இலக்கிய அரங்கில் தமிழர்கள் பெருமிதமாக நெஞ்சம் நிமிர நிற்கும்படி செய்த உன்னத படைப்பாளி திருவள்ளுவர். தன் அறிவாலும் மற்றும் சிந்தனையாலும் அவர் எழுதிய திருக்குறள் உலக புகழ்பெற்ற இலக்கியமாக மாறி தமிழர்களுக்கு பெருமையை தேடி தந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்நூல் சங்க இலக்கிய வகைப்பாட்டில் 18 கீழ்கணக்கு எனப்படும் 18 நூல்களின் திரட்டில் இருக்கிறது. மேலும் ஈரடிகளில் உலக தத்துவங்களை சொன்னதால் இது ஈரடி நூல் என்றும், அறம், பொருள், இன்பம் அல்லது காமம் என்னும் முப்பெரு பிரிவுகளை கொண்டதால் முப்பால் என்றும் அழைக்கப்படுகிறது. மனிதர்கள் தம் அகவாழ்விலும் சுமூகமாக கூடி வாழவும், புற வாழ்விலும் இன்பமுடனும் இசைவுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது இந்நூல். அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் காமத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது. அறத்துப்பால் முதல் பிரிவான அறத்துப்பாலில் மனசாட்சி மற்றும் மரியாதை, நல்ல நடத்தை போன்றவற்றையும், பாயிரவியல், இல்லறவியல், துறவவியல், ஊழியல் என்ற உட்பிரிவுகளில் தெளிவாக எடுத்துரைக்கிறார். இரண்டாவது பிரிவான பொருட்பாலில் உலக விவகாரங்களில் எவ்வாறு சரியான முறையில் நடந்து கொள்வது என்பதையும், அரசியல், அமைச்சியல், அங்கவியல், ஒழிபியல் போன்ற உட்பிரிவுகளை விளக்கியுள்ளார். மூன்றாவது பிரிவான இன்பத்துப்பால் அதாவது காமத்துப்பால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கிடையான காதல் மற்றும் இன்பத்தை தெளிவாக கலவியல், கற்பியல் என்ற தலைப்புகளில் எடுத்துரைக்கிறார். முதல் பிரிவில் 38 அத்தியாயங்களும், இரண்டாவது பிரிவில் 70 அத்தியாயங்களும் மற்றும் மூன்றாவது பிரிவில் 25 அத்தியாயங்களும் உள்ளன. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 10 ஈரடி குறள்கள் என மொத்தம் 1330 குறள்கள் உள்ளன. திருக்குறளில் உள்ள அனைத்து கருத்துகளும் உலகில் உள்ள அனைத்து திருக்குறள் சமயங்களுக்கும் பொருந்துவதாக உள்ளது. இந்நூல் ஏறக்குறைய 2000 பழமையானது என்று கணிக்கப்பட்டாலும் இதை இயற்றப்பட்ட காலம் இன்னும் சரியாக வரையறுக்கப்படவில்லை. திருக்குறளை தவிர திருவள்ளுவர் மருத்துவம் பற்றிய இரு நூல்களான ஞான வெட்டியான் மற்றும் பஞ்சரத்தனம் ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளதாக பலர் தெரிவிக்கின்றனர். கடைச்சங்க காலமான கிமு 400 கிபி 100 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த புலவரான மாமூலனார் மற்றும் மதுரையை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னன் ஆண்டபொழுது திருவள்ளுவர் பற்றிய குறிப்புகள் ஓலை சுவடிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளனர்.
திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிரமப்பட்டதாகவும் முடிவில் ஔவையாரின் துணையோடு மதுரையில் அரங்கேற்றியதாகவும் நம்பப்படுகிறது. சங்ககால புலவரான ஔவையார் மற்றும் அதியமான் பரணர் மூவரும் சமகாலத்தவராக இருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. இதன் மூலம் சங்ககால புலவர் மாமூலனாரே முதன் முதலில் திருவள்ளுவரை பற்றிய செய்தியை நமக்கு தருகிறார். வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அனைவராலும் போற்றப்படும் அளவிற்கு தமிழுக்கு புகழை சேர்த்த இவரது மிக சிறந்த படைப்பு இந்த திருக்குறள் எனும் நூல். திருக்குறளை படிக்காத தமிழனே இல்லை என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு தமிழ் நன்னெறி நூலாக உள்ளது. திருக்குறளின் உன்னதத்தினை உணர்ந்த இதனை ஜி யு போப் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவரின் கவித்திறனை நேரில் கண்டு பூரித்த காவேரிப்பாக்கம் பகுதியில் வாழ்ந்த மார்க்கசையன் என்பவர் தனது மகளான வாசுகியை திருவள்ளுவருக்கு மனமுடித்து தந்ததாகவும் கூறப்படுகிறது. இன்றும் உலக பொதுமறை என்று அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலினை நமது தமிழினத்தினை சேர்ந்த ஒருவர் எழுதியுள்ளார் என்பது தமிழர்கள் ஆகிய நமக்கு மிக பெரும் பெருமை என்றே கூறலாம். இப்படிப்பட்ட தமிழ் புலவரான திருவள்ளுவர் இறப்பு குறித்து இன்று வரை அதிகாரப்பூர்வமான குறிப்புகள் இல்லை. இவரது நினைவு சின்னங்கள் இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள முக்கடல் சங்கமிக்கும் இடமான கன்னியாகுமரியில் அவரின் புகழை பறைசாற்றும் விதமாக அவருக்கென்று ஒரு பிரம்மாண்ட சிலை ஒன்று தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. ஆம், 133 அடி உயரமுள்ள இச்சிலை 30 அடி உயரமுள்ள பாறை மீது அமைந்துள்ளது. இதனை அமைக்க 10 ஆண்டுகள் தேவைப்பட்டது என இதை வடிவமைத்த சிற்பி கணேசன் கூறியுள்ளார். மேலும் சிலையின் உட்புற சுவற்றில் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருந்து ஒரு குறள் வீதம், 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவர் நினைவாக சென்னையில் வள்ளுவர் கோட்டம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அவர் இயற்றிய திருக்குறளின் 1330 குறள்களும் இங்குள்ள குறள் மண்டபத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது நினைவாக லண்டனில் உள்ள ரசல் ஸ்கொயரில் இருக்கும் ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் மற்றும் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸ் என்னும் கல்வி நிறுவனத்தில் அவரது திருவுருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் மறைந்தாலும் அவர் படைத்த திருக்குறள் என்னும் உன்னத நூல் எக்கால மனிதர்களுக்கு ஓர் வழிகாட்டியாக இருந்து தமிழர்களின் புகழையும் உலகளவில் ஓங்க செய்கிறது என்பதுதான் நமக்கு பெருமை.